ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஸ்டோரி சீரீஸில் நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி அப்படின்ற ஸ்டோரி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தி ஆண்ட் அண்ட் த கிராஸ்ஹாப்பர். ஒன் வின்டர்ஸ் டே, தி ஆண்ட்ஸ் வர் ட்ரைங் த கிரைன் தே ஹேட் கலெக்டட் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டேஸ். ஒரு குளிர்கால நாளில் எறும்புகள் வந்து கடந்த சில நாட்களாக சேகரித்து வச்சுருந்த தானியங்களை வந்து உலர்த்திக்கிட்டு இருந்துச்சு. A hungry grasshopper saw them. He said to the ants, "Have pity on me. Please give me some food." ஒரு பசியுள்ள வெட்டுக்கிளி அதை வந்து பார்க்குது. அதுக்கப்புறமா அந்த வெட்டுக்கிளி எறும்புகள்கிட்ட கேட்குது, என் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒன் ஆண்ட் சைட், வை டோன்ட் யூ ஸ்டோர் ஃபுட் இன் சம்மர்? தட் வே யூ வுட் ஹாவ் ஹேட் பிளென்டி டியூரிங் த வின்டர்ஸ். அதுக்கு ஒரு எறும்பு சொல்லுது, ஏன் நீங்கள் கோடை காலத்தில் உணவு சேமித்து வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படி நீங்கள் சேமித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா குளிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய உணவு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு வந்து சொல்லுது. த கிராஸ்ஹாப்பர் ரிப்ளை, "Oh, I was so busy singing that I had no time." அதுக்கு வெட்டுக்கிளி வந்து பதிலளிக்குது, "ஓ, நான் வந்து பாடுறதுல மிகவும் பிஸியாக இருந்தேன், எனக்கு வந்து நேரமே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு எறும்புகிட்ட சொல்லுது. தி ஆன்சர், "If you were silly enough to sing all summer, you should now dance without any food all winter." ஸோ அதுக்கு எறும்பு சொல்லுது, கோடை காலம் முழுவதுமே நீங்கள் வந்து முட்டாள்தனமாக பாடிக்கிட்டே இருந்தால் குளிர்காலத்தில் எந்த உணவுமே இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து நடனம் ஆடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. The grasshopper went away sadly. அதுக்கப்புறமா அந்த வெட்டுக்கிளி சோகமாக அங்கேருந்து போயிருச்சு. Moral of the story: Work today and you can reap the benefits tomorrow. இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலை மூலமாக நாளைக்கு நீங்கள் அதோட பலனை வந்து பெறலாம் அப்படின்றது தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறும் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.